பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பிக் பாஸ் சீசன் ஃபோரோட ப்ரொமோஷன்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரொமோவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நேத்து சனம் பாலா ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாச்சு. அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து யார் சைடு நியாயம் இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டில் எதனா இருந்தால் அதை மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ப்ரொமோ ஒன்னை பார்க்கும் போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கோர்ட் ரூம் ட்ராமா போல ஒரு செட்டப் ஒன்று வந்து போட்டிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல. அந்த கோர்ட் ரூம் ட்ராமால யாருக்கு யார் ஆப்போசிட்ல நின்று பேச போறா, யாருக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணி வாதாட போறா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து போக போகுது. அதுல நீங்க யார் உங்களோட ஆப்போனண்டா தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி போடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாரும் வந்து அவங்களுடைய ஆப்போனண்டை எழுதி ஒரு பாக்ஸ்ல போடுறாங்க. கடைசியா ப்ரோமோவோட எண்டில் பாலாவும் சனமும் ஆப்போசிட் ஆப்போசிட் குண்டில் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்னைக்கும் வந்து ஒரு காரசானமான ஒரு வாக்குவாதம் நடக்கும்ன்றத நம்ம எதிர்பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரோமோ டூ எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனமும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் குண்டில் நிற்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இந்த சைடு மூணு பேர் அந்த சைடு மூணு பேர் நிற்கிறாங்க. அந்த வகையில் நம்ம சனம் சைடு வந்து ஆரி பாலா ரம்யா மூணு பேர் நிற்கிறாங்க. அப்படியே சுரேஷ் சக்கரவர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி ரியோ அர்ச்சனா அதுக்கப்புறம் சிவானி இவங்கெல்லாம் வந்து கூட நிற்கிறாங்க. கடைசியில வந்து யாரு ஜெயிச்சாங்கன்ற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. குறிப்பா பாலா அவர்கள் சனம்க்கு சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து ஒருத்தர் பேசுறத வந்து தடுக்க பாக்குறீங்க, அவங்க பேசுறத நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. உடனே வந்து சிவானி அவர்கள், அப்ப நீங்க வந்து நேற்று ஆரி பேசும்போது தடுத்தீங்களே, அப்படி எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவானி வந்து பாலாவை வந்து கேள்வி கேட்கிறாங்க. கரெக்ட் தானே சிவானி கேட்டது, நேற்று சனமை வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து திட்டிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சனமுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதற்கு வந்து ப்ரொமோலயே வந்து பார்த்தோன்னா ஒரு டீடைலையும் கொடுத்துருக்காரு, யாரு தோக்குறாங்களோ அவங்க சைடு நின்று அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பாலா அவர்கள் இதை ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரா அப்படின்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து யார் வெளியே போகலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல எதனா இருந்தா அதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.